Hi friends, welcome back to Taiva Recipes. இன்னைக்கு நம்ம ஐஸ்ஆப்பிள் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஐஸ்ஆப்பிள் ஐஸே போடல, ஆனா இது ஐஸ்ஆப்பிள். அது என்ன ஐஸ்ஆப்பிள்? ஆமாங்க, அதுதான் நொங்கு. நொங்கில் இப்போ எப்படி மில்க் ஷேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயில நம்ம உடம்பை சில் பண்றதுக்கு இந்த ஜூஸ் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பாடி ஹீட்னால வரக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஹீலிங் ஃப்ரூட் தான் நொங்கு. இதுக்கு நான் இப்போ 8 இளசான நொங்கு எடுத்திருக்கேன், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இதில் நீங்கள் சுகர் சேர்க்காம ப்ரௌன் சுகர் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் நான் சப்ஜா சீடு எடுத்துருக்கேன், ஊற வச்ச சப்ஜா சீடு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற திக்கான தோலை ஒரு கத்தி வச்சு நீக்கிடலாம். இந்த தோலும் குடல் புண்ணை நீக்கக்கூடிய நல்ல மருந்து தான், ஆனால் இது ஜூஸ்க்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால இதை நீக்கிறோம். இது பெரியவங்க எல்லாம் சாப்பிடலாம். நீங்கள் ஜூஸ் போடலைன்னா தோலோடையே தோலோட போட்டால் ஜூஸில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும், அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தோலை நீக்கிடலாம். நொங்கு வாங்கும் போது எலசாக இருக்கிறதா பார்த்து வாங்கணும். ரொம்ப பெருசாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா அது ரொம்ப முத்தி போயிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஜூஸுக்கு இலை நொங்கு தான் பெஸ்ட். சப்ஜா வந்து ஒரு கூலிங் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சீடு. இப்போ எலசாக பால் இருக்கிற தேங்காய் பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் எலசாக இருந்துச்சுன்னா அது இன்னும் பெட்டராக, இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட இளநி இருந்துச்சுன்னா இளநி கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ தேங்காய் தான் சேர்க்குறேன். ஜெல்லி மாதிரி இருக்கிற தோல் சீவி வச்ச நொங்க மிக்சியில் போட்டுடலாம். திக்காக இருந்துச்சுன்னா 3-4 பீஸாக கட் பண்ணி போட்டு. கடையிலேருந்து வாங்குகிற ஜூஸில் வந்து மேக்ஸிமம் சுகர் தான் இருக்கும், அதனால் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜூஸஸை சுகர் போடாமல் வீட்லேயே ட்ரை பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லா. ஃப்ரெஷ்ஷாக இலசாக இருக்கிற தேங்காவை 1/2 கப் சேர்த்து. சேம் தேங்காயிலே உடச்ச கோகோனட் வாட்டர் தான் சேர்க்குறேன். இளநி வாட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். எல்லாமே அடித்து பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டோம். திக்காக க்ரீமியாக இருக்கிற நொங்கில் இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிடலாம். இந்த டைமில் உங்ககிட்ட இளநி தண்ணி இல்லைன்னா தேங்காய் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுட்டேன். இப்போது 2.5 கப் தண்ணி சேர்த்துருப்பேன். இப்போ லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்வ் பண்ணுற ஒரு கிளாஸில் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதை அப்படியே கவுத்தி வச்சு லைட்டாக இது பண்ணிவிட்டு அதை நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் முக்கி எடுத்துட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப டிசைனாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த சப்ஜா சீடையும் சேர்த்துருங்க. இப்போ அடித்து வச்சுருந்ததை இந்த சப்ஜா சீட் மேலே ஊற்றிடலாம். பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது மேலே நாட்டு சர்க்கரை போட்டு சர்வ் பண்ணுங்கள். கருப்பட்டி பானி உரிக்கி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் சேர்க்கலாம். வெள்ளைப்பாகு உரிக்கி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் சேர்க்கலாம். ஹனி கூட சேர்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி தான். மேக்ஸிமம் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். சுகர் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி ஜூஸ் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.